தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்ஆர்எம் கல்லூரி நடத்தும் தமிழ் பேராய விருதுகள். பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது எழுத்தாளர் சிவசங்கருக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு. விருதாளர்களுக்கு தலா 100,000 ரூபாய் வழங்க ஏற்பாடு. தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு எப்படி சட்டப்பேரவையை நடுநிலையோடு நடத்துவார்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் தாக்கு. கல்வி விவசாயத்துறைகளில் திமுக வகுத்த திட்டங்கள் என்ன எனவும் கேள்வி. தமிழகத்திற்கு 3,000 கனஅடி நீர் திறக்க உத்தரவிட்ட காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுக்கு எதிராக கர்நாடக தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும். துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அறிவிப்பு. கூட்டணி இருந்தும் சாதிக்க முடியாத பாஜக தனித்து நின்று 9 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது பெரிய நகைச்சுவை. அண்ணாமலை கருத்துக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பதிலடி. 5 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக குமரகுருபரன் IAS நியமனம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த காக்கர் லவுஷா சுற்றுலாத்துறை செயலாளராக மாற்றம். பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான உதவிகள் அடிப்படையில் காசாவுடனான ரஃபா எல்லை திறக்கப்படும். எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. 400,000-க்கும் அதிகமானோர் வெளியேறியதால் தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு வேண்டுகோள்.